இந்த மாநாடு உள்ளபடியும் மிக மிக அவசியமான ஒன்று. காரணம், எனக்கு முன்னாலே இந்த மாநாட்டை துவக்கி வைத்த மாண்புமிகு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, இந்தியிலே பெயர் மாற்றது மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக கேடு விளைவிக்கக்கூடிய சட்டம்தான் இந்த மூன்று சட்டங்களும். இந்த சட்டங்களுடைய பெயர் கூட என் வாயில் நுழையாத காரணத்தினால் அதை நான் உச்சரிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அதை உச்சரித்தாலே நாம் ஏற்றுக்கொண்டதற்கு சமமாகிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அதை பெயரை கூட நான் சொல்ல விரும்பவில்லை. காரணம், அந்த அளவுக்கு இதில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்றன. இதை அரசியல் கட்சிகள் மட்டும் எதிர்க்கவில்லை, வழக்கறிஞர்கள் மட்டும் எதிர்க்கவில்லை, நீதி அரசர்களே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் இப்பொழுது தெரியாது, இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. சில இடங்களிலே சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ஆரம்பித்திருக்கிறது. அந்த ட்ரையல் நடத்துகிற போது தான் ஒவ்வொரு யாரும் கோவித்துக் கொள்ளக்கூடாது. ட்ரையல் கோர்ட்டில் இருக்கிற வக்கீல்கள் தான் இதனுடைய பிஞ்சு தெரியும். காரணம் என்னவென்று கேட்டால், கீழவை நீதிமன்றத்தில் இருக்கிறவர்கள் தான் அன்றாடம் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் நாம் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது தவிர வேற அல்ல. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே ஒன்றிய அரசை இது தேவையற்றது, மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கே மாண்புமிகு ரகுபதி அவர் சுட்டிக்காட்டியதைப் போல இந்த மூன்று சட்டங்களும் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்வார், டிசிஷன் பை டிஸ்கஷன் என்று சொல்வார். இந்த மூன்றுமே இட் வாஸ் நாட் டிஸ்கஸ்ட், விவாதித்து எடுக்கப்பட்ட சட்டங்களா என்றால் இல்லை. அவசர அவசரமாக அவர்களுக்கு இருக்கிற மிருகத்தனமான மெஜாரிட்டியை வைத்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள். இதனால் என்ன லாபம் ஏற்படப் போகிறது என்பதை அவர்களுக்கு இப்பொழுது தெரியாது. ஒவ்வொரு இடத்திலும் வருகிற பாதிப்பு, குறிப்பாக மூத்த வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, ஐந்தாண்டு காலம் சட்டம் படித்து விட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நீதிமன்றங்களுடைய படிக்கட்டுகளே காலடி வைக்கின்ற இளம் வழக்கறிஞர்கள் எதை சொல்லி பேசுவார்கள், எதை சுட்டி காட்டுவார்கள்? பிரிவி கவுன்சில் ஜட்மெண்ட்ல இருந்து இன்றைக்கு வருகிற ஜட்மெண்ட்டை வரை எடுத்துக்காட்டுகிற வாய்ப்பு எல்லாம் அவர்களுக்கு போய்விடுகிறது. இன்னும் அவர்கள் செட்டில் ஆவதற்கே எத்தனை வருடம் ஆகுமோ தெரியாது. அதற்குள் மத்தியில் யார் ஆட்சியில் இருப்பார்களோ தெரியாது. ஆகவே ஒன்றிய அரசு அடம் பிடிக்காமல், ஆனால் ஒன்றை மட்டும் நான் தெளிவாகவே சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு போராட்டம் துவங்கினால் நிச்சயமாக அது வெற்றி பெறும் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. அடுத்து விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்திய ஏற்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மிக தெளிவாக ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் மயிலாப்பூரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே சொன்னார், மாஸ்டர் பிரெயின் ஆஃப் இந்தியா இஸ் தமிழ்நாடு என்று சொன்னார். ஆக அந்த மாஸ்டர் பிரெயினாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து வழக்கறிஞர்கள் இன்றைக்கு கட்சிகளை மறந்து, வேறுபாடுகளை மறந்து, ஒரே மேடையிலே கூர்ந்து இன்றைக்கு கண்டன குரலை எழுப்புகிறோம் என்று சொன்னால், இதனுடைய நியாயத்தன்மையை ஒன்றிய அரசு உணர்ந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதை திரும்ப பெறுவதற்கு உரிய எல்லா வகையான ஏற்பாட்டையும் வழக்கறிஞர்களாகிய நாம் தான் செய்ய வேண்டும். இது ஒரு நல்ல முயற்சி. இந்த சட்டம் வந்தவுடன் எங்கள் தலைவர் தளபதி MK Stalin அவர்கள் முதலிய ஆட்சியிலிருந்து முதலமைச்சரின் முறையிலே கடிதம் எழுதியும் அரசு, ஒன்றிய அரசு அது கேட்காத காரணத்தினால்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு வழக்கியல் நீதிமன்றத்திலே போட வேண்டும் என்று படித்தார். அதனுடைய விளைவாக இந்த மூன்று சட்டங்களையும் எதிர்த்து சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நல்ல முடிவு கிடைக்கும், பொழுது விடியும், நல்ல காலம் நமக்கு பிறக்கும் என்பதை எடுத்து சொல்லி இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறவர்களை வாழ்த்தி உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞனி உறுதுணையாக இருக்கும் என்று உத்தரவாதத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.